வெல்கம் டு அர்ஷன் பாரதிலா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஷவர்மா செய்ய போறோம். ரொம்ப நாளா இது செய்யணும் ஒரு டைம் தான், ஆனா நான் ஷவர்மா சாப்பிட்ருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா, ஷவர்மா செஞ்சு சாப்பிடணும். அது கடையில வாங்கி சாப்பிட்றப்பல அது சாப்பிட்டா பத்தவே மாட்டேங்குது. அதால சரி இன்னைக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் வீட்லேயே இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை, இது ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு புளிக்க வைக்கலாம். இது வந்து ஷவர்மா செய்யறதுக்கு அந்த சப்பாத்தி மாதிரி இருக்கும்ல, அது செய்யறதுக்கு இது நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் இது புளிக்கிட்டோம். இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம புளிக்க வச்ச ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, வேணால் உப்பு சேர்த்துட்டு நம்ம புளிக்க வச்ச ஈஸ்ட்டை இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா நான் வந்து 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும், ஒரு 1/4 மணி நேரம் போல் இது ஊறட்டும். மாவு பிசைஞ்சு ஊறுது. இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சிக்கன் எடுக்கலாம். இது வந்து நான் 1/4 கிலோ சிக்கனு எலும்பு இல்லாமல் எடுத்துருக்குறேன். இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். காரத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பசங்கலாம். மசாலாலாம் நல்லா போட்டு இது வரும், இதுவும் ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு, இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். சிக்கனை எண்ணெயில் பொரிக்கிறது பொறிக்க தேவையில்லை. இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த சிக்கனை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் அப்படியே 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான். அதுக்காக முட்டையோட வெள்ளையை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து கார்லிக் மைனஸ்ன்றதுனால 2 பூண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே இப்போ முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கலாம். நான் வந்து 1/5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் தான் இது கரெக்டாக இருக்கும் மைனஸுக்கு. இப்போ மைனஸை நல்லா அடித்தாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஷவர்மாவுக்கு நம்ம உள்ளே வைக்கிற அந்த வெஜிடபிளாக ரெடி பண்ண, நான் வந்து இன்னைக்கு கோஸ் எடுத்துக்கிறேன். குடமிளகாய், அடுத்தது வெள்ளரிக்காய், இன்னைக்கு வீட்டில் இருந்த காய் தான் இருந்ததுனால இதை சேர்த்துக்கிறேன். 2 கேரட்டு, கொஞ்சமாக வெங்காயம், 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், இதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதை பண்ணியாச்சு. இதை ஓரம் வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை நம்ம சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லது இந்த மாதிரி நம்ம சிக்கனை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு பொடியை. இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவை எடுத்து மாவு சப்பாத்தி மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் இது. நல்லா பார்த்தீங்கன்னா உருட்டியாச்சு. நல்லா அந்த மாதிரி இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போட்டு உருட்டியை போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாலட் ரெடி ஆகிடுச்சு, ரொட்டி ரெடி ஆகிடுச்சு, மைனஸ் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொட்டி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக மைனஸ் தடவிக்கலாம் மேலே. இந்த ஷவர்மா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நான் சாப்பிட்டேன். ஒரு டைம் சாப்பிட்டப்பவே அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் சாப்பிடணும் போல தோணுது. அதுலேருந்து அந்த டேஸ்ட்டு எனக்கு சாப்பிடணும் போலவே இருந்தது.
அதால இன்னைக்கு செஞ்சாச்சு. இப்போ இந்த chicken எடுத்து இது மேல வச்சுக்கலாம். இப்போ மேல நம்ம salad எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சரி இது மேல வேணா மைனஸ் சேர்த்துக்கலாம் இல்லனா விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளோட ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஷவர்மா எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தியாகாது. வீட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுவோம், சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆஷன் பாரதியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.